அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் வரும் ஆகஸ்ட் 30 முதல் செப்டம்பர் 12 வரை US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் நடக்க உள்ளது. இதன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு தகுதிச் சுற்றின் இரண்டாவது போட்டியில் இந்தியாவின் பிரஜ்னேஷ் குன்னேஸ்வரன் அமெரிக்காவின் கிறிஸ்டோபர் யூபாங்ஸ் மோதினர். இதில் குன்னேஸ்வரன் 3-6, 4-6 என்ற நேர்செட் கணக்கில் தோல்வியடைந்து இரண்டாவது முறையாக US ஓபன் பிரதான சுற்றில் பங்கேற்கும் வாய்ப்பை இழந்தார். அமெரிக்காவில் கிளீவ்லாந்து ஓபன் டென்னிஸ் நடக்கிறது. இதன் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் சானியா மிர்சா, அமெரிக்காவின் கிறிஸ்டினா மெக்கெல் ஜோடி, செக் குடியரசின் லூசி ஹிராடெக்கா, சீனாவின் ஷுவாய் ஜாங் ஜோடியை சந்தித்தது. 1 மணி நேரம் 1 நிமிடம் நீடித்த போட்டியில் சானியா கிறிஸ்டினா ஜோடி 6-3, 6-3 என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்குள் நுழைந்தது. ஸ்பெயினின் பார்சிலோனாவில் சர்வதேச செஸ் தொடர் நடந்தது. இந்தியா சார்பில் சேதுராமன், கார்த்திகேயன் முரளி, அரவிந்த் சிதம்பரம், வைஷாலி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மொத்தம் 9 சுற்று போட்டிகள் நடந்தன. இதில் 6 வெற்றி 3 டிரா செய்த சேதுராமன் 7.5 புள்ளிகள் பெற்று நம்பர் 1 இடம் பிடித்து சாம்பியன் கோப்பை வென்றார். முரளி 6 வெற்றி 2 டிரா 1 தோல்வியுடன் 7.0 புள்ளிகள் பெற்று 3வது இடம் பிடித்தார்.